சொல்ல போது அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. ட்ரீம் லெவலில் 20 டீம் கிரியேட் பண்ணி எந்த மேட்சுக்கு ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மேட்சில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெகாஜியல் ரேங்க் 1 கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க. அது எந்த மேட்ச் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாஸ் ஸ்ட்ராங் டீம் ஓகேங்களா. ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு டீமுமே வீக் வாஸ் வீக் ஓகேங்களா. வீக் டீம் ரெண்டு டீமுமே விளையாடும். அல்லது ஒரு ஒவ்வொரு டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீமாக இருக்கும், ஒரு டீம் பார்த்தீங்கன்னா வீக் டீமாக இருக்கும். இந்த மூணு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டீம் கிரியேட் பண்ணுறது இந்த ஸ்ட்ராங் ப்ளஸ் வீக் டீமில் தான் நீங்கள் வந்து 20 டீம் கிரியேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து விளையாடணும் ஓகேங்களா. இதற்கான எப்படி அப்படிங்கிற சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் ஓகேங்களா, அதாவது ஐசிசி வேர்ல்டு கப் நடந்தது, இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பவுலிங் செக்ஷன்ல வருவாங்க. ஏன்னா வந்து கேட்டீங்கன்னா லோ ஸ்கோரிங்ல அவுட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்ட்ராங் டீம் பேட்டிங் பண்ணுச்சு அப்படின்னா ஓகேங்களா, கேப்டன் பாதிக்க அப்படின்னா பேட்டிங்கில் வருவாங்க, வைஸ் கேப்டன் வந்து பவுலிங்கில் வருவாங்க. அல்லது கேப்டன் பாதிக்க அப்படின்னா பவுலிங்கில் வருவாங்க, வைஸ் கேப்டன் பாதிக்க அப்படின்னா பேட்டிங்கில் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸ்ட்ராங் டீம் வீக் டீமில் பாதிக்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் அல்லது பவுலர்ஸ் அல்லது பேட்ஸ்மேன் இது மாதிரி தான் வருவாங்க. ஆல்ரவுண்டர் வீக் டீம் ஓகேங்களா, வீக் டீமில் பவுலர்ஸுக்கு வர காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ரெண்டு இன்னிங்ஸுமே வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா, புரிஞ்சுச்சுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியா வாஸ் நெதர்லாந்து மேட்ச் ஓகேங்களா. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுது அப்படின்னா வீக் டீமில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அல்லது ஆல்ரவுண்டர்ஸ் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க ஓகேங்களா. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அல்லது விக்கெட் கீப்பர் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது மாதிரிலாம் 20 டீம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்ட்ராங் டீமில் போட்டாலும் கண்டிப்பாக ஓகேங்களா பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர்ஸ் அல்லது ஆல்ரவுண்டர் மேக்ஸிமம் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. பவுலர்ஸ் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது மாதிரி இதில் செலக்ட் பண்ணும் ஓகேங்களா. இதில் தான் நடந்திருக்கு ஓகேங்களா. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்ட்ராங் ப்ளஸ் வீக் டீம். இது பார்த்திங்கன்னா ஐபிஎல்லோ இது மாதிரி இதில் நடக்காது. இப்போ ஆஸ்திரேலியா ஜிம்பாபே இந்த மேட்ச் இது மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் சைடு வின்னிங் ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்ட்ராங் டீமில் செலக்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4லேருந்து 3 பிளேஸ் பார்த்திங்கன்னா வீக் டீமில் இருப்பாங்க. அது வீக் டீமில் 2 பிளேஸ் ஆல்ரவுண்டராக இருக்கலாம், 1 பிளேஸ் பேட்ஸ்மேன் அல்லது விக்கெட் கீப்பராக இருக்கலாம், 1 பவுலர்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. 3லேருந்து 4 பிளேஸ் மட்டும் தான் வீக் டீம்லேருந்து வர சான்சஸ், மீதி 7 பிளேஸ் ஸ்ட்ராங் டீமில் தான் செலக்ட் பண்ணும் ஓகேங்களா. இந்த மெத்தட் எப்படி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து நான் சொல்றேன் எப்படி செலக்ட் பண்ணனும் அப்படினு. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.